ஸோ கைஸ் நான் இருந்து அண்ட பானி சின்னிக்கி பிகம்மிங் சூப்பர் நேச்சுரல் ஸோ அந்த புக்கில் இருந்து ஒரு சுவாரசியமான செய்தி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பெரியவங்க எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல நீ வந்து நான் கஷ்டப்படுறேன் என்னங்க வாழ்க்கை அப்படின்னு எல்லாம் புலம்பாத நல்லா இருக்கேன்னு சொல்லு வாழ்க்கையை வந்து ஏதோ ஒரு நேரத்துலையும் வந்து ஒரு நேர்மறையான ஒரு கண்ணோட்டத்தில் பாரு உன் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையிலிருந்து மனசில் நினைக்கக்கூடிய நினைப்பிலிருந்து எல்லாமே வந்து நேர்மறையாக இருக்கணும் பாசிட்டிவான ஒரு எண்ணமாக இருக்கணும் பாசிட்டிவான பேச்சாக இருக்கணும்னு சொல்லுவாங்க தெரியுமா கேள்விப்பட்டிருக்கீங்களா பெரியவங்களுக்கு தெரியும் ஏன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உண்டான பதிவில் பார்க்கலாங்க இதை வெள்ளக்காரங்க ஆராய்ச்சி பண்ணி அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க நம்மளுடைய பெரியவங்க சும்மா அப்படியே கேஷில் சொல்லிட்டு போயிட்டாங்க ஸோ நம்ம வந்து அந்த கேஷில் சொல்லி நம்மளுடைய கலாச்சாரத்தோடு ஒன்றி இருக்கக்கூடிய விஷயத்தை இன்றைக்கி ஆதாரப்பூர்வமாக கண்டுபிடிச்சதை வச்சு நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ நம்மளுடைய ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே நம்ம உடம்பு வந்து அதை கேட்டுட்டு செய்யுது இதை பொறுத்து நம்மளுடைய எதிர்காலம் முழுக்க முழுக்க நிர்ணயிக்கப்படுகிறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் ஏதோ ஒரு விதிப்பயன் அப்படின்னு நினைக்கிறதோ இல்லை மேலே யாரோ உட்காந்துட்டு ஓ நீ இது பண்ணுனே இல்லை இந்த பார் உனக்கு வைக்கிற மாதிரி ஆப்புன்னு மேலே யாரோ உட்காந்துட்டு நம்மளை குச்சியை வச்சு ரீடைரக்ட் பண்ணிட்டெல்லாம் ஒன்றும் இல்லை ஸோ மேலே உட்காந்துட்டு இருக்கிறவங்க இங்கே தான் இருக்குது அதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய உடலும் நம்மளுடைய வாழ்நாளும் பக்காவாக இருக்குது பாருங்களேன் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏதோ ஒன்றும் நடக்கணும் இல்லை நான் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நினப்பை வந்து ரொம்ப ஆழமாக எந்தளவுக்கு ரொம்ப ஆழமாக அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த ஒரு வாழ்க்கையை லிட்ரலாக வாழவே ஆரம்பிக்கணும் உங்களுடைய அந்த மனசில் நான் ஒரு பென்ஸு காரில் போகணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க நம்மளுக்கு இன்றைக்கி வரைக்கும் அந்த பென்சு வாங்குறதுக்குண்டான ஒரு வழி இல்லை அப்படின்னு சொன்னாலுமே அந்த பென்ஸு கார் வாங்கிறதுக்குண்டான வழி வருது அந்த பென்ஸு காரில் நான் வந்து போகிறேன் அழகான ஒரு வீடு கட்டியிருக்கேன் அந்த வீட்டில் வாழ்ந்து அந்த பென்ஸு காரில் போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணம் அந்த எண்ணத்தை வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக ஒரு படமாட்டம் அந்த ஒரு இமேஜ் அப்படியே உருவாக்கி நீங்கள் அதில் முழுக்க முழுக்க வாழ ஆரம்பிக்கிறீங்க இல்லை நான் வந்து ஒரு பிடி பாடி பில்டர் ஆகணும் ஸோ அந்த மாதிரி அப்போ அந்த பாடி பில்டர் ஆனால் நான் எப்படி இருக்க போகிறேன் நான் வந்து கொஞ்சம் கூட்டியாக இருக்கேன் கொஞ்சம் உடம்ப ஒல்லி ஆகணும் ஸோ அந்த உடம்ப ஒல்லி நான் எப்படி இருக்க போகிறேன் அந்த அந்த வாழ்க்கையை நான் அனுபவிக்கணும் ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அப்படி இமேஜை க்ரியேட் பண்ணிக்க போகிறீங்க பண்ணும் பொழுது அந்த இமேஜு கற்பனையாக இருக்காது அந்த நீங்கள் யோசிக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணம் உங்களுடைய நிகழ்காலமாகவே முழுக்க முழுக்க அப்படியே மாறிடும் இப்படி மாறிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இறந்த காலமோ எதிர்காலமோ இல்லையே எதிர்காலம் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்காலம் தானே அப்போ நீங்கள் பாசிட்டிவாக கம்ப்ளீட்டாக நினச்சிட்டு அந்த எண்ணத்தோடவே இருந்து அதற்குண்டான நீங்கள் வேலையில் செய்யணும் சும்மா உட்காந்து இருந்து ஒன்றும் நடக்க இல்லை ஆனால் அந்த ஆழமாக உங்களுடைய மனசில் வந்து அந்த இமேஜ் நீங்கள் பதிச்சுக்கிறீங்க பதிச்சுட்டு அதற்கு உண்டான முன்னேற்றத்தோட போகிறீங்க வெகு சீக்கிரமாக உங்களுடைய உடல் நிலையும் மனோநிலையும் நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு ஏற்ற மாதிரியே மாறிடும் இந்த அண்ட சராசரத்தினுடைய சக்தி முழுக்க அது உள்வாங்கி நீங்கள் என்ன யோசிச்சிங்களோ அது அது வந்து ரொம்ப துரிதமான காலத்துலேயும் உங்கள்கிட்ட வந்து சீக்கிரம் சேர்ந்துடும் அதற்குண்டான மாதிரி சூழ்நிலை இல்லாமையும் கண்டிப்பாக நீங்கள் நினச்சதை நினச்ச மாதிரியே வாழவும் முடியும் ஸோ நீங்கள் உள்ளே என்ன நினைக்கிறீங்களே ஒரு இன்னர் வேர்ல்டு நீங்கள் உள்ளே என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே அவுட்ரு வேல்டாக மாறும் வெளியே இருக்கக்கூடிய உலகமாக மாறும் ஸோ முதல்ல நீங்கள் எப்படி என்ன ஆகணும் அப்படிங்கிறத நினச்சா தான் வெளி உலகம் அப்படிங்கிறது அதுக்கேற்ற மாதிரி மாறும் இப்போ புரிஞ்சுதா நம்ம ஏன் பெரியவங்க வந்து நினைக்கிற நினப்பு முதல் கொண்டு நீ வந்து நல்லதாகவே நினை அப்படின்ட்டு யாராவது உனக்கு என்னப்பா ஜாலியாக இருக்கே அப்படின்னா நம்ம புலம்ப தான் ஆரம்பிப்போம் அவங்கள திட்ட ஆரம்பிப்போம் இன்றைக்கி நிறைய மீம்ஸ் வந்துடுச்சு அது விளையாட்டாக பார்க்குறோம் ஆனால் அதெல்லாம் நம்மளுடைய மனசில் ரெஜிஸ்டர் ஆகிடுது இல்லையா நான் இது நான் பர்சனலாக அனுபவப்பட்டது உனக்கு என்னப்பா ஜாலியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் நான் புலம்புன நாளெல்லாம் என்னை சுற்றி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருந்தது எனக்கு அந்த பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இது ஒரு செகண்ட் அப்படியே ரியலைஸ் பண்ணும்பொழுது நான் ஏன் அந்த பிரச்சனையை வந்து உருட்டிக்கிட்டே இருக்கணும்ன்ட்டு உனக்கு என்னப்போ ஜாலியாக இருக்கேன் சிரிச்சுக்கிட்டே இருக்கேனா நமக்கு என்னங்க நமக்கு என்னங்க ஜாலியாக நான் எப்படி இருக்கே சிறப்பாக இருக்கேன் இதை சொல்ல ஆரம்பித்தோன்னே கொஞ்ச நாள் அந்த ஒரு குரோத்து நமக்கே ஒரு நம்பிக்கை வந்து அந்த குரோத் வர கொஞ்ச நாள் ஆச்சு ஆனால் நாள் போக 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 என்னுடைய சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஒரு சரௌண்டிங் எங்கிட்ட இருக்கக்கூடிய வைப்ரேஷன் எங்ககிட்ட வந்து பேசக்கூடிய ஆட்களினுடைய வார்த்தைகள் இருந்து எல்லாமே பாசிட்டிவாக மாறிடுச்சு இது நான் பர்சனலாக அனுபவப்பட்டது ஸோ எனக்குள்ளே என்ன மாறுதல் வந்ததோ அது வெளி உலகத்தில் நல்ல ஒரு மாறுதலாக ஏற்பட ஆரம்பித்தது இப்போ இதுக்குண்டான சயின்டிஃபிக்கலான விஷயங்கள் என்னென்ன அப்படி பார்ப்போமா பாருங்களேன் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா ஸோ அதில் இருக்கக்கூடிய ரிசர்ச்சஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கொண்டு வராங்க அந்த குரூப் ஆஃப் பீப்புள் வந்து பியானோ வாசிக்க வைக்க போகிறாங்க இவ்வளோதான் சரிங்களா பியானோ வாசிக்கணும் ஒரு ஒரு கையில் இந்த அஞ்சு விரல் வச்சு இப்படி இப்படி வாசிப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி வாசிக்க வைக்க போகிறாங்க இதில் என்னென்னா ஒரு குரூப் அந்த அந்த ஒரு கூப்பிட்டு வந்த ஆட்களை வந்து ரெண்டு குரூப்பாக பிரிக்கிறாங்க ஒரு குரூப் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு இரண்டு மணி நேரம் பயிற்சி பண்ணணும் ஒரு வாரத்தில் அஞ்சு நாள் ஸோ அஞ்சு நாள் ப்ராக்டிஸு ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணு இந்த ஒரு கையிலேயே இப்படி வாசிக்கிறது ஸோ மொத்தமாக அவங்களுக்கு பத்து மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்க ஒரு குரூப் லிட்டரலாக அந்த பியானோவில் உட்காந்து அதை வாசிக்க போகிறாங்க இன்னொரு குரூப் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவங்க வாசிக்கிறாங்க இல்லையா ஸோ இவங்களுக்கு சொல்லித்தராங்களா பாடம் கற்றுக்குறாங்களா இல்லையா இந்த குரூப்பில் கூப்பிட்டு வந்தவங்க யாருக்குமே இதுக்கு முன்னாடி அந்த பியானோவை தொட்டது கூட கிடையாது ஸோ லிட்டரலாக அவங்க ஃபஸ்ட்டு டைம் அந்த பியானோவை யூட்டிலைஸ் பண்ண போகிறாங்க அப்படிப்பட்ட ஆட்களை தான் கூப்பிட்றாங்க ஒரு குரூப்பு பியானோவை வாசித்து பழகிறாங்க இன்னொரு குரூப்பு இவங்க வாசித்து பழகிறத வேடிக்கை பார்க்குறாங்க இவங்க கையை ஆட்டக்கூட கூடாது அசைக்க கூட கூடாது அதுதான் ஃபஸ்ட்டு அங்கே நிபந்தனை இவங்களுக்கு எப்படி அந்த ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் பயிற்சியோ இவங்களும் அவங்களுக்கு உட்காந்து அந்த ரெண்டு மணி நேரம் பார்க்கணும் அஞ்சு நாள் வந்து பயிற்சி எடுத்துக்கிறாங்க இந்த அஞ்சு நாளைக்கு பிறகு இந்த பிரெயின் ஸ்கேனையும் இந்த மசிலினுடைய அந்த டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்காங்க பார்க்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பயிற்சி பண்ணி பழகும் பொழுது இந்த மூளையினுடைய அந்த செயல்பாடும் இந்த மசிலினுடைய அந்த ஃபிங்கர் மூமெண்ட்ஸ் வந்து ஒரு மாதிரி ஃப்ளூவிடிக்காக மாறும் தெரியுமா அப்படி கேஷில் நம்மளால் ஆரம்பத்தில் இருந்ததோட நம்ம கேஷில் யூஸ் பண்ண முடியும் இது பயிற்சி பண்ணினவர்களுக்கு மட்டும் மாறல அந்த கரெக்டாக உட்காந்ததை வேடிக்கை பார்த்து தானும் அந்த பயிற்சியில் ஈடுபட்டார் போல் அந்த ஒரு கற்பனையை உண்டு பண்ணிக்கிட்டாங்களே ஆனால் உடம்புல எந்த விதமான அசையும் இல்லை கம்ப்ளீட்டாக அவங்க ஃபோக்கஸ் மட்டும் அந்த இடத்துல இருந்திருக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் அந்த ப்ராக்டிஸ் பண்ணினவங்கள பார்த்ததோட சரி அந்த ப்ராக்டிஸ் பண்ணினவங்களுடைய உடல்நிலையும் மூளையினுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருந்ததோ அதே நிலை இந்த பார்த்துக்கிட்டு இருந்தவங்கள்ட்டையும் இருந்திருக்கு அப்போ அந்த ரிசர்ச்சஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் முழுக்க முழுக்க ஒரு விஷயத்தில் ஈடுபாடோடு இருந்து கம்ப்ளீட்டாக ஃபுல் ஃபோக்கஸ்டாக நீங்கள் அந்த இடத்துல இருக்கும் பொழுது இந்த ஹார்ட்வேரான இந்த பாடி இருக்கு இல்லையா இந்த பாடி வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இந்த மூளை வந்து ஒரு சாஃப்ட்வேரை தானாகவே கிரியேட் ஆகி இந்த பாடி வந்து அந்த ஹார்ட்வேர் அந்த சாஃப்ட்வேருக்கு ஏற்ற மாதிரியே அப்படியே வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்த சாஃப்ட்வேர் தானாகவே கிரியேட் ஆயிடுது பார்க்கக்கூடிய பார்வையில் இதற்கு எல்லாத்துக்குமே சோர்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மனசு தான் ஸோ அந்த ஃபோக்கஸ் ஒரு மனதோடு இருந்து அந்த இடத்துல கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ்டாக இருக்கும்பொழுது இந்த சாஃப்ட்வேர் தானாக கிரியேட் ஆகுது அதுக்கேற்ற மாதிரி இந்த ஹார்ட்வேர் தானாக வேலை செய்ய ஆரம்பிச்சது இதை அவங்க ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ அவங்க இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா பயிற்சி பண்ணனமாக பண்ணனா இப்போ இந்த சும்மா உட்காந்து வேடிக்கைப்பட்டுருந்தாங்களே அவங்கள கொண்டு வந்த அந்த இடத்துல உட்கார வச்சு பயிற்சி பண்ணும் பொழுது அவங்க காலத்தில் முன்னோக்கி இருக்கக்கூடியவர்களாகவே அந்த இடத்துல இருக்காங்க ஏன்னா அவங்க பியானோவில் புதுசாக கை வைக்கல அவங்களுடைய மூளையினுடைய வளர்ச்சியும் அந்த கையினுடைய அந்த மசிலினுடைய குரோத்தும் ஆல்ரெடி டெவலப்டாக இருக்குது இவங்க புதுசாக உட்கார்ற ஒருத்தனை காட்டிலும் இவங்க ஈஸியாக அந்த வேலையை கற்றுக்க முடியும் அவங்களுக்கு முன்னாடியே அந்த சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் ஆகிடுச்சு இவங்க ஜஸ்ட் இப்போ அதை தொட்டு உணரக்கூடிய அந்த உணர்வு மட்டும்தான் இவங்களுக்கு புதுசு மித்தபடி அவங்களும் அந்த பியானோவை வாசிக்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு தன்மை உடையவர்களை இது அந்த ரிசர்ச்சஸ் கண்டுபிடிச்சிருந்துருக்காங்க ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் அடுத்தது பாருங்களேன் க்ளீவ்லேண்ட் கிளினிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய ரிசர்ச்சஸ் வந்து ஒரு மசில் ட்ரைனிங் நம்மளுடைய அந்த மசில் இருக்குதுல்ல ஸோ அதுக்குண்டான ட்ரைனிங் பண்ணுறாங்க வயசு இருபதுலேருந்து முப்பத்தஞ்சு வயசில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வராங்க கூப்பிட்டு வந்துட்டு இந்த மாதிரி இந்த பைசப்ஸ் இருக்கு இல்லையா ஸோ இந்த பைசப் இதுக்கு பேர் ஃப்ளெக்ஸிங் அப்படிம்பாங்க ஸோ இப்படி இப்படி பண்ணுன்னா அந்த இப்படி பல்ஜ் ஆகி வரும்ல இதுக்கு பேர் ஃப்ளெக்ஸிங் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இந்த மசில் வந்து நீ இப்படி ஃப்ளெக்ஸ் பண்ணணும் பண்ணக்கூடாது அதுதான் முக்கியம் ஃப்ளெக்ஸ் பண்ணக்கூடாது பண்ணுறதா நீ நினச்சிக்கோ இவ்வளோ தான் அங்கே இருக்கக்கூடியது நீ வந்து இப்படி பண்ண போகிறதில்ல ஆனால் பண்ணுறதான் நினச்சிக்கோ இப்படி பண்ணும்போது நமக்கு நல்லாவே தெரியும் இந்த இடத்துல ஒரு டைட் ஆகும் இந்த இடம் வந்து அப்படி டைட் ஆகும் நம்மளுக்கு இப்படி ஒரு பல்ஜ் ஆகும் ஸோ இந்த ஒரு ஃபீல் இருக்கும் தெரியுமா இப்படி பண்ணும்போது அப்படி நல்லா அழுத்து இப்படி பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு ஃபீல் இருக்கும் தெரியுமா அந்த ஃபீலை நீ உணரணும் இவ்வளோ தான் ஆனால் நீ இதெல்லாம் பண்ணலாம் போகிறதில்ல இது எவ்வளோ நாள் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வாரத்துக்கு அஞ்சு செஷன் சரிங்களா இப்படி பன்னிரெண்டு வாரம் வந்து அந்த ட்ரைனிங் செஷன்ஸ் ஃபிசிக்கலாக ட்ரெயின் பண்ண போகிறதில்ல ட்ரெயின் பண்ணுற மாதிரி அவங்களுடைய கற்பனையில் மட்டும் இருக்க போகுது ஸோ நம்ம இந்த பைசப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறது பட் எதுவுமே நடக்க போகிறது இல்லை பண்ணுற மாதிரி நான் கற்பனை பண்ணிக்கிறேன் எனக்கு அந்த டைட் ஆகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணிக்கிறேன் இவ்வளோ தான் ஒரு வாரத்துக்கு அஞ்சு செஷனு பன்னெண்டு வாரத்துக்கு இப்படி ட்ரெயினிங் நடக்குது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஒரு வாரமும் முடியும் பொழுது இந்த மூளையில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக் சிக்னல்ஸை கேல்குலேட் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க கரெக்டாக பன்னெண்டு வாரம் முடியும் பொழுது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த மசில் க்ரோத் இருக்குல்ல பதிமூணு புள்ளி அஞ்சு பர்சன்ட்டு இந்த மசில் க்ரோத் எல்லாத்துக்கும் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க இத்தனைக்கும் ஒரு ஒர்க் அவுட்டுமே பண்ணல அந்த ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி அவங்க கற்பனை மட்டுமே செஞ்சுருந்துருக்காங்க ஆனால் வந்து ஈடுபாடோட வந்து இருக்கக்கூடிய ஒரு கற்பனை மசில் க்ரோத் பதிமூணு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த செஷன் எல்லாத்தையுமே முடிச்சிட்டாங்க பன்னெண்டு வாரம் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போச்சு அவங்களும் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதை விட்டுட்டாங்க ஆனால் ரிசர்ச்சஸ் தொடர்ந்து அவங்கள ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க அந்த மசில் க்ரோத் இருந்தது பார்த்தீங்கன்னா அந்த பதிமூணு புள்ளி அஞ்சு பர்சன்ட்டு மூணு மாதம் ரீட்டைன் ஆகியிருக்கு அதாவது அந்த க்ரோத் வந்தது எந்த ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்து விட்டதுக்கு அப்புறமும் கூட மூணு மாதம் அந்த மசில் க்ரோத் ரீட்டைன் ஆகிருந்திருக்கு ஸோ உங்களுடைய மனசில் நீங்கள் யோசிக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணம் ஈடுபாடோடு யோசிக்கக்கூடிய ஒரு எண்ணம் எந்த அளவுக்கு உண்டான ஈடுபா ஒரு ஒரு மாற்றத்தை உங்களுடைய உடல்லையும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் கொண்டு வருது அப்படின்னு பாருங்களேன் அடுத்தது பாருங்கள் இதே போல் மூணு இன்ஸ்டிடியூட் சேர்ந்து அதாவது சயின்டிஸ்ட்ஸ் இவங்க எல்லாமே இன்னொரு இது யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்ஸஸ் சான் ஆன்டனியோவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்ஸஸ் அவங்க அதுக்கப்புறம் இந்த கிளீவ்லேண்ட் கிளினிக் அவங்க கெஸ்லர் ஃபவுண்டேஷன் ரிசர்ச் சென்டர் நியூ ஜெர்சியில் வெஸ்ட் ஆரிஜின் ஆரஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு இடம் ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து இதே போல் அந்த உண்டான ஒரு இது பண்ணியிருக்காங்க இவங்க இதில் மூணு குரூப்பாக ஆட்களை பிரித்துக்கிட்டாங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குரூப் வந்து அந்த அந்த இவங்க இவங்களும் வந்து யாருமே ஃபிசிக்கலாக எந்த ஒர்க் அவுட்டும் பண்ண போகிறது கிடையாது ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த முன்னாடி பார்த்த மாதிரியே தான் நீ நல்லா அந்த மசலை வந்து இறுக்கி ரிலாக்ஸ் ஆகணும் இருக்கி அப்படியே வந்து ரிலாக்ஸ் ஆகணும் ஸோ இந்த ஒரு ஒரு ட்ரைனிங்கில் நீ இரு அப்படியே அப்படியே அந்த அப்படி இதாக இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி அந்த மசில் இருக்கி நீ ரிலாக்ஸ் பண்ணி இருக்கி ரிலாக்ஸ் பண்ணி இந்த ஒரு ஃபீல் வந்து உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கணும் இவ்வளோ தான் வேறு எதுவும் கிடையாது இதுதான் அது இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு பதினஞ்சு நிமிஷம் ஒரு வாரத்துக்கு அஞ்சு நாள் சரிங்களா ஒரு வாரத்துக்கு அஞ்சு நாள் ஒரு நாளைக்கு அவங்க எடுத்துக்கக்கூடிய நேரம் பதினஞ்சு நிமிஷம் பனிரெண்டு வாரம் வந்து இதை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் சரிங்களா ஸோ இதுதான் அவங்களுக்கு இது பிரிக்கும் பொழுது மூணு குரூப்பாக பிரிச்சுருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு குரூப்பு இவங்க வெளியே யாரோ பண்ணுற ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி சரிங்களா இவங்க வெளியே யாரோ ஒரு இந்த மசில் எக்ஸசைஸ் இல்லையா அவங்களே இவங்க பார்த்துக்கிட்டு அந்த பார்த்த ஃபீலே இவங்க உணர்கிற மாதிரி ஒரு ஒரு குரூப்பு இன்னொருத்தவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தானே அதை ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி தானே அந்த உடம்பில் வந்து அந்த ஒரு ஃபீலை தான் உணர்ற மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணி உணர்கிற மாதிரி ஒரு ஃபீலை எடுத்துக்கணும் இது ரெண்டாவது குரூப்பு மூணாவது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எந்த வேலையும் செய்கிறதில்ல ஸோ பன்னிரெண்டு வாரம் அந்த ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க அந்த ஸ்கேன் எடுத்து பார்க்கும் பொழுது இந்த தேர்ட் பர்சன் வந்து யாரோ ஒருத்தங்க செய்கிறாங்க அதை நான் உணர்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு குரூப்பும் எந்த வேலையுமே செய்யாமல் இருந்த ஒரு இந்த குரூப் இந்த ரெண்டு பேர்த்துக்கிட்டேயும் எந்த விதமான ஒரு ஃபிசிக்கல் சேஞ்ச் எதுவுமே இல்லை ஆனால் அந்த பார்த்த ஒரு விஷயத்தை தானே தன் உடம்பில் உணர்றதாக அந்த ஒரு நினப்பு ஏற்படுத்திட்டாங்கள அவங்களுடைய மசில் க்ரோத் பார்த்திங்கன்னா அந்த மசிலுடைய ஸ்ட்ரென்த்து பார்த்திங்கன்னா பத்து புள்ளி எட்டு சதவீதம் அதிகமாக இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க ஸோ அந்த மசில் இப்படி சுருங்கி விரிஞ்சி சுருங்கி விரிஞ்சிருக்கும் போது அந்த மசில் வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகி அதனுடைய ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது தன் உடம்பில் அது உணர்ந்ததாக அந்த உணரக்கூடியவர்களுக்கு மட்டும் பத்து புள்ளி எட்டு சதவீதம் அதிகமாக இருந்திருக்கு அப்போது உங்களுடைய மனசு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த உடம்புல அதை ரெடி பண்ணிகிட்டே இருக்குது இப்போ சொல்லுங்களேன் எனக்கு நோயே இல்லைன்னு நீங்கள் நினச்சி நீங்கள் சராசரியான ஒரு வாழ்க்கை நான் திடகாத்திரமா தான் இருக்கேன் எனக்கு எதுக்கு பிரச்சனை எனக்கு எனக்கு இந்த மாத்திரம் இருந்து அப்போ அந்த டவுட் செல்ஃப் டவுட் அப்படிங்கிறது முழுசு நீக்கிட்டு நீங்கள் முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையை பாசிட்டிவா நினைக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய உடலில் எப்பேற்பட்ட ஒரு மாறுதல் அப்படிங்கிறது ஒரு ஒன்று இன்னொன்று பாருங்களேன் இன்னொரு ரிசர்ச்சஸ் இவங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கே போயிட்டாங்க எப்படின்னா ஒஹாயோ யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ரிசர்ச்சஸ் ஒரு இருபத்தி ஒன்பது வாலண்டியர்ஸை கூப்பிட்டு வந்து இந்த ரிஸ்ட் இருக்குல்ல எதுக்கு பேர் இந்த 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 ரிஸ்ட்டு இதை வந்து ஃபுல்லாக அப்படியே இந்த ரிஸ்ட்டு விளையாட்டுக்கு கூட சும்மா ஆக்சிடெண்ட்டாக கூட அப்படி நகராத மாதிரி ஃபுல்லாக வந்து மாவுக்கட்டு மாதிரி போட்டு விட்டாங்க சரிங்களா இருபத்தி ஒம்போது பேர்த்துக்கும் இந்த இருபத்தொம்பது பேர்த்தில் போட்டதில் சரிவாதி எடுத்து இருபத்தொம்போது எப்படி சரிவாதியாக பிரிச்சாங்கன்னு தெரியல பட் எனிவே இருபத்தொம்போதில் ஒரு சரிவாதியாக எடுத்து ஒரு குரூப் வந்து எதுவுமே செய்யாமல் சும்மா இருக்கணும் ஒரு மாதத்துக்கு இந்த ட்ரைனிங் சரிங்களா இந்த ரிஸ்ட்டு நகரவே நகராது ஒரு மாதத்துக்கு இந்த ட்ரைனிங் இந்த ஒரு குரூப் வந்து எதுவுமே செய்யாமல் சும்மா இருக்கும் இன்னொரு குரூப் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மசில் நகர்றதாகவும் இந்த மசிலெலாம் நகராது அப்படியே இருக்கும் ஸோ அந்த மசில் நகர்றதாக அவங்க வந்து ஒரு எண்ணத்தை க்ரியேட் பண்ணிக்கணும் அதாவது இப்படி இப்படி பலப்பட்டு இப்படி அதே மாதிரி தான் அந்த மசில் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இது பண்ணிக்கணும் ஒரு மாதம் கழித்து பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் அவுட் பண்ணுனதா நினச்சாங்க பார்த்தீங்களா அவங்க மசிலுடைய அந்த ஸ்ட்ரென்த்து இரண்டு மடங்கு வழக்கமாக இருந்ததை விட அந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இரண்டு மடங்கு அதிகமாக இருந்தது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த இடத்துல ஸோ இவங்க முழுக்க முழுக்க இந்த மேலே பார்த்த அந்த ஸ்டடீஸில் இருக்கிறது எல்லாத்துலேயுமே சொல்ல வரும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ ஃபஸ்ட்டு மென்டலாக ரிஹர்ஸ் பண்ணிட்ட எந்த ஒரு வேலையும் உன்னுடைய யோசனை உன்னுடைய சிந்தனை உன்னுடைய மனசில் நீ உருவாக்கி அதன்படி நீ வாழ்ந்து பார்த்துட்ட ரிஹர்ஸ் பண்ணிட்ட அந்த வாழ்க்கை நீ ஆத்மார்த்தமாக நீ வாழ்ந்துட்ட அப்படின்னு சொன்னால் உன்னுடைய உடல் அதற்கேற்றார் போலவே வேலை செய்ய ஆரம்பிக்குது அதுவே உன்னுடைய எதிர்காலமாகவும் முழுக்க முழுக்க மாறிடுது அப்படிங்கிறாங்க இது வந்து இந்த ரிசர்ச்சில் இருந்து ஸோ உன்னுடைய மூளை என்ன சொல்லுது அதுங்க தான் ஃபஸ்ட்டு வேலை ஆரம்பிக்குது அது சரின்னு சொல்லிடுச்சுன்னா உன்னுடைய உடம்பு அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிருது அப்போது நீங்கள் தினமும் காலையில் எந்திரிக்கிறீங்க தூங்கியிருக்கீங்க தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னா உங்கள் மூளை வேலை செய்ய ஆரம்பிக்குது இன்றைக்கி நாளெல்லாம் என்னென்னலாம் பண்ண போகிறோன்னு யோசிக்கிறீங்க இன்றைக்கி போய் யாரை பார்க்கணும் என்ன வேலை அது இதுன்னு அந்த எந்திரிச்ச அந்த யோசனைன்னு ஆரம்பித்த நேரத்துலேயே ஐயோ இவனை பார்க்கணுமா ஐயோ அந்த வேலையாக இன் திஸ் ஐயோ எங்கெங்கெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கோ உங்களுடைய காலையில் முதல் நினைப்பே வந்து இப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய உடல் நிலையும் உங்களுடைய மனோநிலையும் அந்த எதிர்காலம்னு சொல்லக்கூடிய அந்த நாள் இனிமேல் வரப்போகிறது தானே ஸோ அந்த நாள் எப்படி இருக்குன்னு நீங்கள் யோசிச்சிங்க இப்போ புரியுது அந்த காலையில் நேரம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னு அதனால தான் வீட்டு பொன் பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க காலையில தட்டார் புட்டார்னு பண்ணிவிட்டு அந்த ஒரு 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 டென்ஷன் கிரியேட் பண்ணி அந்த இடத்துல எது சண்டை போடாதீங்க ஏன்னா அந்த ஆம்பளை தான் அதிகமாக வெளியே போன நாள் இன்னைக்கு பொன்பிள்ளைகளும் போறீங்க அப்போ நீங்களே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி மைண்ட் செட்ல இருக்கணும்னு பாருங்களேன் அப்போ காலங்காலத்தில் எந்திரிச்சோன்னே உங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கோ அதுதான் நீங்கள் அடுத்த ஆட்களை பார்க்கக்கூடியவர்கள்ட்ட எப்படி நடந்துக்க போறீங்க உங்களுடைய நாள் எப்படி இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு முடிவை கொண்டு வந்து நிறுத்தப் போகுது ஸோ எல்லாமே எவ்ரி திங் ஸ்டார்ட்ஸ் வித் யுவர் மைண்டு சரிங்களா மனசு என்ன சொல்லுதோ அதற்கேற்றார் போல் உங்களுடைய உடல்நிலை அப்படிங்கிறது வேலை செய்கிறோம் ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்ஸ் இன்றைக்கி காலையில் என்னாச்சு தெரியுங்களா எங்கள் அம்மா காப்பி வச்சுட்டு காப்பி வடிகட்டு அப்படின்னாங்க டீ வடிகட்டுன்னாங்க என் கண்ணு முன்னாடி தான் அந்த வடிகட்டி இருக்குது ஆனால் என்னுடைய உடம்புனுடைய ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்ஸ் என்னென்னா மேலே அந்த தட்டு அந்த இதெல்லாம் வச்சுருப்போம்ல அந்த ஹேங்கர் மாதிரி நான் வழக்கமாக அங்கிருந்து எடுக்கிறதா இது என் கண்ணு முன்னாடியே அந்த வடிகட்டி இருந்தாலும் கூட ஒரு செகண்ட் இப்படி போயிடுச்சு பிகாஸ் ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்ஸ் உடம்பு என் கண் எனக்கு தெரியுது என் கண் முன்னாடி தான் அந்த வடிகட்டி இருக்குன்னு எப்படி இந்த ரெஸ்பான்ஸ் வந்தது எனக்கு அதுக்கப்புறம் தான் டீ என்னடா பண்ணேன் இங்கே தான்டா இருக்குது இவ்வளோ நேரம் அதை பார்த்துட்டு வேறு இருந்தேடா இங்கேருந்தே வடிகட்டிக்கலாம்னு யோசிச்சுட்டு வேறு இருந்தேன் அந்த வடிகட்டுறக்குன்னு ரெண்டு எட்டு எடுத்து வைக்கும் போது இப்படி கை இப்படி போனது ஸோ பாடி ரெஸ்பான்ஸ் பை இட்ஸ் ஓன் நம்ம ஒரு மாதிரி டிஃபால்ட்டாக ப்ரோக்ராம் ஆகிட்டோம் அந்த ப்ரோக்ராமை நோக்கியே நம்ம போய்கிட்டே இருக்கோம் அப்போது இந்த ப்ரோக்ராமை பிரேக் இதுதான் போன வீடியோவில் பார்த்துருந்தோம் இந்த ப்ரோக்ராம் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு நிதர்சனமாக அந்தந்த நொடிப்பொழுதுன்னு நம்ம ப்ராக்டிக்கலாக ப்ரெசென்ட்டில் வாழ்ந்துட்டுருப்போம் நமக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி யோசனை ஒரு ஒரு நேரமும் ப்ரெசென்ட்லேயே வாழ்ந்துட்டுருப்போம் நம்ம என்ன யோசிக்கிறோமோ யோசிச்சது மட்டும் தொடர்ந்து அப்படியே சாதிச்சுக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம் இந்த ரோபோட்டிக்காக நம்ம இருக்க மாட்டோம் அப்போ இந்த யோசனைகள் இந்த சிந்தனைகள் அந்த நொடிப்பொழுதில் நிதர்சனமாக அந்த ப்ரெசெண்ட்டில் இருந்தது நிகழ்காலத்தில் இருந்ததுன்னு சொன்னால் உங்களுடைய உடம்புல நடக்கக்கூடிய சேஞ்சஸ் என்ன நல்லா நடக்குதுன்னு பாருங்களேன் நியூரலாஜிக்கல் நரம்பு சம்மந்தமான பயலாஜிக்கல் உடம்புல இருக்கக்கூடிய எந்த ஒரு மாறுதல்களானாலும் சரி கெமிக்கல் இந்த என்சைம் செக்ரிட் ஆகிறது அது எல்லாமே ஜெனட்டிக்கலாக நம்மளுடைய டிஎன்ஏ வரைக்கும் அதனுடைய மாறுதல்கள் மாற்ற முடியும் அப்படிங்கிறாங்க அடுத்த பதிவு அதுதான் உங்களுக்கு ஏதாவது எனக்கு ஜெனட்டிக்கில் பரம்பரை பரம்பரையாக இந்த ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குங்க மாற்ற முடியும் அப்படிங்கிறாரு டாக்டர் பிகமிங் சூப்பர் நேச்சுரல் அந்த புக்கில் டாக்டர் ஜோ டிஸ்பன்ஸியா ஒரு வேலை வாய்ப்பு கிடச்சா அது வாங்கி படிங்க இங்கிலீஷில் தான் இருக்குது தமிழ் இல்லை ஸோ இதை வாங்கி கண்டிப்பாக படித்து பாருங்கள் அடுத்த வீடியோ நம்ம பார்ப்போம் நாளைக்கே போடணுமா இல்லை நான் அடுத்த வாரம் ஒரு நாள் பிளான் பண்ணி அப்போ போடலாமான்னு பார்க்கலாம் பட் ஜெனட்டிக்கலாக உடம்புலேயே நம்மளால் மாதிரி மாறுதல்கள் கொண்டு வர வைக்க முடியும் நீங்கள் யோசிக்கக்கூடிய அந்த ஒரு சிந்தனையின் பலத்தின் மூலமாக அப்படிங்கிறார் அவர் எப்படி இருக்கு நல்லா இருக்கா இன்றைக்கி வீடியோ முயற்சி பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்துருக்கீங்க இதில் ஒரு மாறுதல் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக மக்களுக்கு பேருதவியாக இருக்கும் ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நாள் அப்படின்னு ஒருத்தவங்க கீழே கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா புதுசாக முயற்சி பண்ணி பார்க்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு பெரிய பேருதவியாக இருக்கும் இல்லையா அந்த ஒரு காரணத்திற்காக இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ பிடிச்சிருந்துருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ நாளைக்கே ஒன்றா இதனுடைய தொடர்ச்சியோ இல்லை சித்தர்கள் பற்றிலும் ஒரு செய்தியில் சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்து நிதிங்கள் நான் அவங்க தேர்ந்தெடுப்பானே நன்றி